சென்னை ஆற்காடு சாலையில் உள்ள தனது அலுவலகத்தின் மாடியிலிருந்து புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்களை காண்பதற்காக அமைச்சர்களும் விஐபிகளும் கட்சி தொண்டர்களும் அவரை பார்ப்பதற்காக அந்த அலுவலகத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த அலுவலகத்தில் புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு இளைஞன் அழுக்கு வேட்டியுடனும் ஒரு பனியனையும் ஒரு துண்டையும் போட்டுக்கொண்டு கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். எப்படியும் புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞன் அந்த கூட்டத்தில் முன்றி அடித்து கொண்டு முன்பு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதை புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் கவனித்து விடுகிறார். ஆனால் ஒயிட் கலர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சில நபர்கள் அந்த இளைஞனை முன்பு செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். இதை கவனித்த புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இளைஞனிடம் கையசைத்து முன்னடி வா என்று கூப்பிடுகிறார். அந்த இளைஞன் புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்களின் அருகில் வந்து நிற்கிறான். உடனே அந்த இளைஞன் தன் கையில் வைத்திருந்த எலுமிச்சை பழத்தை புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுக்கிறான். பிறகு தனது மடியில் மடித்து வைத்திருந்த கடலை உருண்டை எடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கிறான். அதை வாங்கி புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குழந்தை சாப்பிடுவது போல் சாப்பிடுகிறார். பிறகு அந்த இளைஞனிடம் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு நான் வந்து ரிக்ஷா ஓட்டுறேன் என்று சொல்கிறான் அந்த இளைஞன். வாடகை ரிக்ஷாவா சொந்த ரிக்ஷாவா என்று கேட்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். நான் வந்து வாடகை ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கேன் என்கிறான் அந்த இளைஞன். பிறகு புரட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் தனது உதவியாளர் அழைத்து இந்த இளைஞனுக்கு உடனடியாக சொந்த ரிக்ஷா ஒன்றை வாங்கி கொடுங்கள் என்று கூறுகிறார். அந்த இளைஞனுக்கு விரைவாக ஒரு சொந்த ரிக்ஷா எம்ஜிஆர் அவர்களால் வழங்கப்படுகிறது.